நேற்று மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பேசுகிற போது குடியுரிமை திருத்த சட்டம் பற்றியும் தேசிய மக்கள் பதிவேடு NPR பற்றியும் எதிர்கட்சிகள் பொய் சொல்லுவதாக குற்றம் சாட்டி பேசியிருக்கார். உண்மையில் பிரதமர் மோடி தான் பொய் சொல்லியிருக்கார். 2003 வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது, அத்வானி உள்துறை அமைச்சராக இருந்தபோது குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்டது 2003. அந்த 2003 குடியுரிமை திருத்தம், அந்த குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்த போது அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் NPR குடிமக்கள் பதிவேடு விதிகள் என்பதை உருவாக்கப்பட்டது. அப்ப 2003 இந்த NPR என்பது குடிமக்கள் குடிமக்கள் பதிவேடு என்பது அந்த விதிகள் உருவாக்கப்பட்ட 2003. அது மத்திய அரசுடைய சட்டமும் விதிகள் என்ற காரணத்தால 2010 அமலாக்கினாங்களே ஒழிய, ஏதோ காங்கிரஸ் கட்சி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் அமலாக்கினாங்க இப்ப வேண்டாம்னு சொல்றாங்க என்று மோடி சொல்வது ஒரு முழு பொய். ஒண்ணு. இரண்டாவது, அந்த NPR குடிமக்கள் பதிவேடு என்பது அதற்கும் மக்கள் நல திட்டங்கள் அமலாவதற்கு எந்த சம்பந்தமும் இல்லை. குறிப்பாக 2003 அந்த குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்ட போது அந்த சட்டத்திலேயே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த சட்டத்தின் அடிப்படையில் மக்கள் பதிவேடு கணக்கெடுப்பு நடைபெறும், அதற்கான விதிகளை மத்திய அரசு உருவாக்கும் சொல்லி 2003 திருத்தப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில தான் NPR என்பது விதிகள் உருவாக்கப்பட்டது. அப்ப NPR விதிகள் என்பது மக்கள் திட்டங்களை அமலாக்குவதற்காக அல்ல, மக்கள் திட்டங்களை அமலாக்குவதற்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆக இப்ப அவர் நேற்று பேசுறப்ப ஏதோ NPR எடுக்கலன்னா மக்கள் பதிவோட கணக்கெடுப்பு நடக்கலன்னு சொன்னா ஜனங்களுக்கு இந்த சமூக நலத்திட்டங்கள்லாம் கிடைக்காதுன்னு ஒரு தவறான ஒரு பொய்யை வந்து நாடாளுமன்றம் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக, ஏதோ இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு செஞ்சுட்டு காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்லி பொதுவா சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே 1920 உருவாக்கப்பட்ட RSS சவார்கார் அவங்கெல்லாம் வந்து ஒரு புறத்துல இது இந்து மதவெறி கிளப்பி அதுக்கு வந்து எதிர்வினையாக அந்த முஸ்லீம் இந்த வாதம் வந்தது உங்களுக்கு ஒரு புறத்தை சவர்க்கா RSS ஆரம்பிச்சதும் எதிர்வினையாக முஸ்லீமுக்கு ஆரம்பிச்சதும் இதுதான் பிரிவினை கிட்டு சென்றதை ஒழிய எதிர்கட்சியில் குற்றச்சாட்டும் சரியானதல்ல. குறிப்பாக இது இங்க இருக்கிறவங்க யாரையும் பாதிக்காதுன்னா குடியுரிமை திருச்சட்டமே தேவையில்லையே. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்கட்சிகள் சார்பாக அந்த மக்கள் பதிவேடு கணக்கெடுப்பு வருகிற போது யார் பதில் சொல்ல வேண்டாம் என்று சொன்னதற்கு முக்கியமான காரணம் வந்து அதுல 21 கேள்விகள் இருக்கு. அதில் ஒரு கேள்வி, ஒரு குடிமகனுடைய பெற்றோர்கள் பிறந்த தேதி பிறந்த ஊர் அதில் கேட்குறாங்க. பிறந்த ஊர் ஒருவேளை சொல்லலாம், பிறந்த தேதி யாரும் சொல்ல முடியாது. இப்படி பிறந்த தேதி சொல்ல முடியவில்லை என்றால் அவங்கள அந்த இடத்துல சந்தேகத்தை குடிமக்கள் டவுட்ஃபுல் சிட்டிசன் உங்களுக்கு வந்து சேர்த்து அடுத்து அகதிகள் முகாம் அனுப்புவாங்க. அப்படி அஸ்ஸாமில் குறிப்பாக பீகாரிலிருந்து போன ஒரு இந்து தொழிலாளி இந்த குடிமக்கள் பதிவேடு கணக்கெடுப்பின் போது அவங்களுடைய பெற்றோர்களுடைய பிறந்த தேதி சரியா சொல்லாத காரணத்தால அஸ்ஸாம்ல அந்த அகதிகள் முகாம் அடைக்கப்பட்டு குப்தான்ற இந்து தொழிலாளி இறந்துட்டார். ஆகவேதான் வந்து அந்த NPR என்பது தேவையில்லை, அது கேள்வி கேட்க வந்தாங்கன்னா பதில் சொல்ல வேண்டாம் என்று எதிர்கட்சிகள் சார்பாக சொல்லணும்.